வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட புகார் தொடர்பாக அனல் மின் நிலையங்களுக்கு ஒப்பந்த பணிகள் மேற்கொள்ளும் சென்னையில் உள்ள நிறுவனங்களில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்ற சோதனையில என்னென்ன ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கங்க ராகவேந்தர். வணக்கம். மின்வாரியம் மற்றும் அனல் மின் நிலையங்களுக்கு பொருட்கள் விநியோகம் செல்லக்கூடிய மின்சாதனங்கள் விநியோகம் செய்யக்கூடிய நான்கு நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த 20ஆம் தேதி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட இந்த சோதனையானது 40 இடங்களில் இந்த தொடங்கிய இந்த சோதனையானது தற்போது 30 இடங்களில் நடைபெற்று வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா இந்த ராதா இன்ஜினியரிங் என்ற நிறுவனம் இந்த மின்சாதன மின்வாரியத்துக்கு மின் விநியோகம் பெருமான அளவில் வழங்கி வருகிறது. அந்த நிறுவனங்கள் அந்த நிறுவனத்துடைய தொடர்புடைய அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களின் வீடுகளில் மற்றும் அலுவலகங்களில் இந்த சோதனையானது மூன்றாவது நாளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ராதா இன்ஜினியரிங் நிறுவனமானது இருக்கக்கூடிய அதாவது திருவள்ளூர் அனல் மின் நிலையம், தூத்துக்குடி அனல் மின் நிலையம், மேட்டூர் அனல் மின் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு அனல் மின் நிலையங்களுக்கு பொருட்களும் விநியோகம் செய்கிறது. அதே போல் ஒப்பந்தம் அடிப்படையில் ஆட்களையும் வேலை செய்ய அனுப்பி வருகிறது. அந்த நிறுவனங்களில் பல்வேறு போலியான ஆவணங்கள் மற்றும் போலி ரசீதுகள் செய்ய அனுப்பி இது போன்ற முறைகேடுகள் நடத்தப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்ததன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. நான் தற்போது நின்று கொண்டிருப்பது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை வேங்கட ரத்தினம் சாலையில் இருக்கக்கூடிய காசி என்பவரது வீடில் இந்த சோதனையானது மூன்றாவது நாளாக தொடர்கிறது. இது காசி என்பவர் மின்வாரியத்தின் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்து வருகிறார். இவரது வீட்டில் மூன்றாவது நாளாக சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய நண்பர் என்றும் கூறப்படுகிறது. இவர் சார்பில் தான் மிகப்பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் மற்றும் டெண்டர்கள் இந்த கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த சோதனையானது மூன்றாவது நாளாக நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட அந்த புருஷவாயக்கத்தில் நடைபெற்ற அந்த சோதனையானது அதாவது மகேந்திர பிஜேன் என்ற ஒரு தொழிலதிபர் வீட்டில் சோதனையானது நேற்று முடிவுற்றது. அதே போன்று ஆம்பஸ் என்ற அந்த ஒரு நிறுவனத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று முடிஞ்சுவிடுது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடத்தில் இந்த சோதனையானது நடைபெற்ற நிலையில் தற்போது குறிப்பிட்ட அளவு சோதனையானது நடைபெற்று முடிந்ததாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோதனை தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து எமது செய்தியாளர் ராகவேந்தர் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம்.